லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி, பன்முகப் பார்வையில் ஹோமியோபதி, ஹோமியோபதி ஃபார் பிகினர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மருந்து பிரையோனியா. இவருக்கு வந்து காய்ச்சல். இந்த காய்ச்சலில் நான் எப்பொழுதுமே கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த தண்ணி தாகம் எப்படி இருக்குது, உங்களுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு கேட்பேன், அப்புறம் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு கேட்பேன், அப்புறம் வந்து உங்கள் மனசில் ஏதாவது கவலைகள் இருக்கான்னு கேட்பேன். இவர்கிட்ட அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது டேஸ்ட்டில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். சார், ஸ்மெல்லும் இல்லை, வாயில் டேஸ்ட்டும் இல்லை. அப்புறம் வேறு என்ன சார்னா, எது சாப்பிட்டாலும் கசப்பாக இருக்கு, தண்ணி குடித்தாலும் கசப்பாக இருக்குது, ஆனால் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறேன். காய்ச்சல் இருக்கிறனால வீட்டில் சுடு தண்ணியாக தர்றாங்க, ஆனால் குளிர்ந்த தண்ணி தான் நான் குடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பெட்டர் டேஸ்ட் இன் மவுத் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, அதில் ஏகப்பட்ட மருந்து இருக்குது. சைனா, சல்ஃபர், பல்செட்டிலா, இது போல் எத்தனையோ மருந்துகள் இருக்குது. பிரயோனியா இருக்குது, ஆர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தண்ணி தாகம் அதிகமாக இருக்குது. குளிர்ந்த தண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். குளிர்ந்த தண்ணினா ஐஸ் வாட்டர் இல்லை, கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்க தண்ணி, அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குது. ஆனால் அதிகமாக குடிக்கிறேன் சார், தாகம் இருந்துகிட்டே இருக்குங்க சார். உதடுலாம் எப்படி சார் அப்படின்னா, உதடு தொண்டை வரைக்கும் ஃபுல்லாக வறட்சியாக இருக்குது சார். அப்போ இது எல்லாமே பிரயோனியாவுடைய கீநோட். வறட்சி, வாய்க்கசப்பு, அதிகமான தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறது. நல்லா பிரியாணியாக தான் கொடுத்தேன் அவருக்கு. ஒரே டோஸில் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காய்ச்சல் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வரவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டீகெயின் ஆகி ஒரு 3-4 நாள் கழிச்சு இந்த டேஸ்ட் எல்லாமே மாறி ப்ரெஸ்மல் எல்லாம் சரியாகி வந்தார். தேங்க்யூ.